ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வேடிக்கு சமையல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்வக்பக்ஸ்ன்ற ஒரு சூப்பர் ஆனியை நீங்கள் அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணால் எப்படி இது ஓகேலாம். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வெறும் கேம்ஸை மட்டும் ப்ளே பண்ணி சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். லைவாக வந்து பாருங்கள் ஷோ பண்ணிடுற ஓகேலாம். ஸோ இது வந்து பாருங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஓகே. அந்த ஸ்வக்பக் அப்ளிகேஷன் டீட்டெயில் வந்து பாருங்கள் நான் டெலகிராம் சேனல் மென்ஷன் பண்ணிக்கே வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நம்ம டெலகிராம் சேனல் பண்ணுங்கள். ஸோ வீடியோ போகிறதுக்கு இன்ஸ்டன்ட்டாக ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வைஸ் இப்படி வரும். இதில் வந்து பாருங்கள் ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி அக்ரி பண்ணுங்கள். அக்ரி பண்ணே வந்து கன்னி வித் கூகுள்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் கன்னி வித் கூகுள்ன்ற ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனால் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் மெயிலில் சென்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணி முடியுங்க. வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஸ்வக்பக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்கள் ஓகேலா. சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஓகேலா. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய மெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் லாகின் மட்டும் பண்ணுங்கள். லாகின் பண்ணோன்னே பாருங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ செய்ய வீடியோ வரும். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்து டெய்லி போல் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேலா. ஸோ இது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்வக்பக் காயின்ஸ் பண்ணால் கிடைக்கும் ஓகேலா. ஜஸ்ட் நான் வந்து பாருங்கள் லைவாக பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணி காமிச்சிடறேன். வென் யூ ஆர் பிளானிங் டு மெஜாரிட்டி ஆஃப் யுவர் ஹாலிடே ஷாப்பிங் சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேலா. ஸோ இது வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறது தப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேலா. ஸோ ஓட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் ஒரு ஒன் காயின் பேர் தான் கொடுப்பாங்க ஓகேலா. ஸோ ஒன் ஸ்வக்பக் காயின்ஸ்னு ஓகேலா. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் டெய்லி சர்ச்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே டெய்லி டாஸ்க் ஓகேலா. ஸோ இந்த டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மூலியம் உங்களால் டெய்லி 10 ஸ்வக்பக்ஸ் காயின்ஸ் வரைக்கும் பார்த்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் டெய்லி சர்ச் முடிச்சோடனே வந்து பாருங்கள் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் டீல் ஆஃப் தி டேன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்வக்பக் காயின்ஸ் வந்து பாருங்கள் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இதில் இருக்கு பாருங்கள் ஓகேலா. ஸோ 2 கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த கம்ப்ளீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். டெய்லி போல் டெய்லி சர்ச் சும்மா நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சும்மா நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு காயின் வந்து கொடுத்துருவாங்க. டீல் ஆஃப் த டேன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். டீல்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுவாங்க இதில். ஸோ இந்த டீலில் வந்து பாருங்கள் ஒரு கேம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேலா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து க்ளோன் எவால்யூஷன் சொல்லிட்டு ஒரு கேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவோம் ஓகேலா. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பாருங்கள் 10 பர்பிள் ஹீரோ கலெக்ட் பண்ணுவோம். 30 ஸ்வக்பக் காயின் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த கேமை நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மூலியம் நீங்கள் வந்து ரிவார்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து பாருங்கள் இல்லை டெய்லி டிஸ்கவர் சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. டெய்லி டிஸ்கவர் வந்துன்னா சேம் உங்களுக்கு வந்து டிஸ்கவர்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போகும். இதுலேயும் நீங்கள் போய்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ஸோ அட்டம்ப்டே சர்வேன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஓகேலா. சர்வே நீங்கள் வந்து அட்டம் பண்ணும்போது இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து பாருங்கள் சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டலாக போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்வக்பக் காயின் பண்ணால் கொடுப்பாங்க ஓகேலா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்கள் கீழே உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆன்சர் சர்வே அண்ட் ஏர்ன் ஓகேலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு சர்வே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகேலா. ஸோ இப்போ வந்து சர்வே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் அவைலபிள் இல்லை ஓகேலா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் வெறும் கேமை ப்ளே பண்ணி எப்படி ஏர்ன் போட்டு நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ இந்த டெய்லி டாஸ்க் மட்டும் நீங்கள் டெய்லி கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக காயின்ஸ் வந்து கிடச்சிடும். என்னால் இப்போ வந்து பாருங்கள் ஒரு 3 ஸ்வக்பக் காயின்ஸ் வந்து பாருங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கேன். சர்வே வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது நீங்கள் அட்டன் பண்ணும்போது இந்த 2 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். பர் டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸோ 2 காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. 3 ஸ்வக்பக் காயின்ஸ் பண்ணால் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணது உங்களுக்கு 2 காயின்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 4 ஸ்வக்பக் காயின்ஸ் பண்ணால் கிடைக்கும். பேலன்ஸ் வந்து டெய்லி டிஸ்கவரில் நீங்கள் ஒரு ஆஃபர் ட்ரை பண்ணுவோம், 2 காயின்ஸ் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இல்லை ப்ளே கேம்ஸ் வந்து ஷோ பண்ணிடுறேன் எப்படி ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுன்றது. இதில் வந்து பாருங்கள் நமக்கு டிஸ்கவர்ன்ற ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க. டிஸ்கவர்ன்ற ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே டைம் ரிவார்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளே டைம் ரிவார்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் டாப் பண்ணுங்கள். டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே டைம் கேம்ஸ் வரும். பர் மினிட்டுக்கு வந்து பாருங்கள் 1 காயின் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டைமை பொறுத்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும் இந்த ரிவார்ட்ஸில் ஓகேலா. ஆல்ரெடி வந்து பாருங்கள் நான் வந்து கேம் ப்ளே பண்ணியிருக்கேன் ஓகேலா. ஸோ வாட்டர் ஷாட் பசல் சொல்லிட்டு ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்கேன். 2 காயின் வந்து பாருங்கள் எனக்கு வந்து ஆட் ஆயிருக்கு ஓகேலா. ஸோ 1 மினிட்டுக்கு வந்து பாருங்கள் 1 காயின் மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்னொரு ஆஃபர் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் தீஃப் பசல் சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ப்ளே கொடுக்குறேன் ஓகேலா. ஸோ ப்ளே கொடுத்தனே ப்ளே ஸ்டோரில் வரும். வந்தோடனே இந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து பாருங்கள் இந்த கேம் வந்து பாருங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு 1 மினிட் யூஸ் பண்ணுறோம். 1 மினிட் யூஸ் பண்ணி நமக்கு 1 காயின் வந்து கிடைக்கும் ஓகேலா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெறும் கேம் மட்டும் ப்ளே பண்ணி நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் நான் இந்த கேம் வந்து 1 மினிட்ஸ் பண்ண ப்ளே பண்ணேன். 1 மினிட்ஸ் ப்ளே பண்ணோடனே வந்து பாருங்கள் ஸோ என்னோட நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் ஷோ பண்ணுறேன் பேக் எடுத்துகிட்டு. ஸோ ஜஸ்ட் பேக் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் மை கேம்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு வந்து பாருங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் கொடுத்தோன்னே வந்து பாருங்கள் தீஃப் பசல்ன்ற கேம் வந்து பாருங்கள் இதில் வந்துருச்சு ஓகேலா. ரீஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா கொடுங்க ஓகேலா. கொடுத்தோன்னே வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ பாருங்கள் ஓகேலா 2 மினிட்ஸ் நான் வந்து ப்ளே பண்ணி 1 ஸ்வக்பக் காயின்ஸ் வந்து பாருங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கேன். என்னோட பேலன்ஸ் வந்து பாருங்கள் காமிச்சிடறேன் ஓகேலா. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு என்னோட பேலன்ஸ் வந்து பாருங்கள் இப்போ 120 ஸ்வக்பக் காயின்ஸ் பண்ணால் இருக்குது ஓகேலாம். ஸோ இதில் இருக்குது பாருங்கள் ஓகேலா. ஸோ 1 ஸ்வக்பக் காயின்ஸ் வந்து பண்ணால் ஆட் ஆயிருக்கு ஓகேலா. ஸோ பாருங்கள் ஓகேலா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலியம் நீங்கள் வந்து சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம்.
ஸோ ப்ளே டைம் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமனாகவே நிறைய பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளே டைம் கேம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுற மூலியம் ரிவார்ட் சூப்பராக வந்து ஏன் பண்ணிக்கலாம். ஸோ இஸ்லான் ஒர்க் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிங்க, நார்மலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நார்மலே வந்து ட்ரை பண்ணுங்கள், ஸோ சூப்பராக நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து ஏன் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி ஆஃபர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக ஆட் பண்ணிட்டே இருக்காங்க இதில் ஓகேலா. ஸோ இன்னும் ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா பர் நேட்டுக்கு வந்து 4 காயின் 5 காயின் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேலா. ஸோ டைமை பொறுத்து இது வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கிறது ஏன் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் ஸ்வக்பக் சொல்லிட்டு இதிலேயே உங்களுக்கு ஆஃபர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதிலேயே போய்ட்டு நீங்கள் ஆஃபர்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் தான் ஓகேலா. சேம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஏன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதில் நீங்கள் வந்து சர்வீஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேலா. சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஏன் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பாருங்கள் இதில் நான் வந்து பேமெண்ட் பண்ண எடுத்திருக்கேன், அதுக்கான ப்ரூஃப் நம்ம டெலிகிராம்ஸ்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இஸ்லாம் ஒர்க் ப்ரொஃபைல ட்ரை பண்ணிருந்தாலும் சரி, ஸோ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விட்டுட்டு புது அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இஸ்லாம் ஒர்க் ப்ரொஃபைல ட்ரை பண்ணாதீங்க, நான் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுவாங்க. ஸோ நார்மலே வந்து ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் எப்படி ரீடிம் பண்ண ஷோ பண்ணுறோம், உங்களுக்கு மெனு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதில் பொண்ணு ரீடிம் எஸ்பி கொடுத்துருப்பாங்க. அந்த ரீடிம் எஸ்பின்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூஸ் இப்படி வரும். மினிமம் ரீடிம் வந்து பாருங்கள் 1600 எஸ்பி காயின்ஸ் ஓகேலா. ஸோ இருந்தால் நீங்கள் வந்து அமேசான் கிஃப்ட் வவுச்சர் ரீடிம் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட் வவுச்சர் இருக்குது, பேஎன்ஆர் கிஃப்ட் வவுச்சர் இருக்குது, அடுத்து பேபால் கிஃப்ட் வவுச்சர் இருக்குது. நீங்கள் எந்த ரீடிம் ஆனாலும் ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேலா. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 4 ரீடிம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அமேசான் கிஃப்ட் கார்டு வந்து ட்ரை பண்ணிங்க ஓகேலா, ஏன்னா இன்ஸ்டன்ட் ரிவார்ட் கிடச்சிரும். பேபால் கூட நீங்கள் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே பண்ண ரன் ஆகிட்டு இருக்கு. ஜெனினான ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் இது ஓகேலா. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி ஏன் பண்ணிக்கலாம். சர்வீஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மூலியம் உங்களால் ஈஸியாக வந்து ஏன் பண்ணிக்கலாம். இதில் சர்வே ஆஃபர் வந்து பின்னா ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக உங்களால் ஏன் பண்ணிக்க முடியும். சர்வே எப்படி கம்ப்ளீட் பண்ணுற ஒரு வீடியோ வந்து பிறகு ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்படி சர்வே அட்டன் பண்ணுறது தெரியும் ஓகேலா. சர்வேல தான் உங்களால் ஷார்ட் டைம் அதிகமான ரிவார்ட்ஸ் வந்து ஏன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வக்பக் அப்ளிகேஷன் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறாவது குரீஸ்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.